ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை சில்ல எடுத்து இது பின்னாடி இருக்க தோலெல்லாம் நம்ம சீவிடலாம். தேங்காயை நம்ம துருவி கூட சேர்த்துக்கலாம். நம்ம துருவி சேர்க்கும் போது ப்ரௌன் கலர் பார்ட் வராமல் சேர்த்துக்கோங்க. தோல் சேர்ந்துருச்சுன்னா பர்ஃபியோட டேஸ்ட்டும் கலரும் மாறிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவு நைஸாக அரைச்சாதான் பர்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடிகனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் மெஷரிங் கப்பில் நல்லா அழுத்தி எடுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சுகர் சேர்க்கும் போது நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். எனக்கு சரியாக 2.5 கப் தேங்காய் கிடச்சிது. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது, தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போனால் போதும். தேங்காய் எல்லாமே அடியில் பிடிக்கும், அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா தேங்காயும் நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் சர்க்கரைங்கிறது சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா 1 கப்புக்கு 1 கப் சுகரே சேர்த்துக்கோங்க. நான் 2.5 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா இது கூட நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். மூணு ஏலக்காய் தட்டி வச்சது சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். பர்ஃபி கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். நல்லா கெட்டியாகி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் சேர்த்து வச்சுருக்க பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஈவனாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான கரண்டியில் நெய் தடவிட்டு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே ஸ்மூத் பண்ணி விட்டுடலாம். பத்துலேருந்து 15 நிமிஷம் இது ஆறினதுக்கப்புறமா வார்மாக இருக்கும் போதே நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தியில் நெய் தடவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா இதிலேருந்து எடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி செஞ்சிட்டோம். தேங்காயை நம்ம வறுத்து சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு 1 வாரம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் போட்டு கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் இது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் போட்டு கடலைக்கு 1 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். வாசத்துக்காக 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்செடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்செடுத்தாச்சு. இது இன்னும் ஸ்மூத்தாக வேணுங்கிறதுக்காக நம்ம 1 தடவை சலிச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்.
நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்ததை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவோட இந்த நெய் சேர்ந்து நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் சேர்த்துக்க பிடிக்கலன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இதனால் டேஸ்ட் மாறாது. இப்போது எல்லா மாவுமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் சேர்க்க போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் இல்லாட்டி எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நம்ம ஃப்ளாட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே நல்லா ஈவனாக வரணுங்கிறதுக்காக ஒரு ஃப்ளாட்டான கரண்டி வச்சு ஸ்மூத்தன் பண்ணி விட்டுறேன். இது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளான இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிட்டோம். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.